ஹலோ கேமர்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக்கி தமிழ். இன்னைக்கு வீடியோல பார்க்கிங் சிமுலேட்டரோட எபிசோட் 10 தாங்க பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி 9 எபிசோட் போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க மறக்காம இந்த கேமை செக் பண்ணி பாருங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த கேமோட எண்டிங்கே ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் கைஸ். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படின்றதையும் பார்க்கலாம். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவுக்கு 300 லைக் டார்கெட் வைக்கிறேன். ஸோ 300 லைக் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதோட நெக்ஸ்ட் எபிசோட், அதாவது லாஸ்ட் எபிசோட், அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டுறேன். ஸோ மறந்துடாமல் எல்லாரும் லைக்கை போடுங்க. அட்லீஸ்ட் இவ்வளோ நாள் தான் போடல, அட்லீஸ்ட் அந்த லாஸ்ட் எபிசோட்காகவாச்சும் அந்த 300 லைக்கே போடுங்க மக்கள், சரிங்களா? ஓகே கைஸ். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நமக்கு பேலன்ஸ் வந்து அந்த எப்படி சொல்கிறது, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு அதுக்கப்புறமா பேஸ்மெண்ட்டு, இது ரெண்டு மட்டும் தான் அப்கிரேட்ல இருக்கு. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஷெட்டு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் ரெண்டு ஸ்லாட்டுக்கு வந்து இந்த காருக்கு மேலே இருக்கு இல்லையா ஷெட்டு, ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ணி வச்சுருந்தோம். இன்னைக்கு பெண்டிங் இருக்கிற அந்த இன்னும் ரெண்டு ஸ்லாட் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு ஃபுல்லாகவே நம்ம இந்த ஷெட்டை வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ அதுதான் மெயின் டாஸ்க்காக நம்மளுக்கு இருக்க போது. மெயின் டாஸ்க்கு விட ரொம்ப எக்ஸ்பென்சிவான டாஸ்க்குங்க. கிட்டத்தட்ட ஒரு ஷெட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 1500 வரும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஸ்லாட்டுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஒரு 18 கிட்ட தேவைப்படும் நினைக்கிறேன். ஓரளவுக்கு அதை சேர்த்திங்கன்னா அதுவே வந்து ஒரு 15,000-18,000 மேலே வந்துடும். ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்லாட்டுக்கு நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஒரு நல்ல எக்ஸ்பென்ஸாக தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விட நம்ம இதை வந்து பண்ணவே போகிறோம். காசுமே பார்த்தீங்கன்னா அள்ளி இறக்க போகிறோம் கைஸ். இன்னைக்கு கேஷுமே இந்த கேமில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ரொம்ப நல்லாவே கிடச்சிட்டு இருக்குங்க. நான் வந்து எந்த ஒரு அப்கிரேடுமே பண்ணாமல் நார்மலாக விட்டேன்னு வச்சுங்களேன். ஸோ கார் பார்க் பண்ணி அது எக்ஸிட் ஆகிற அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ரொம்ப அதிகமாகவே கிடச்சிட்ருக்கு. லாஸ்ட் வீடியோ நம்ம ரெண்டு ஷெட்டு வந்து ஃபுல்லாகவே வச்சுருக்கோம் இல்லையா, ரெண்டு ஸ்லாட்டுக்கு. ஸோ அதனால் ரெவன்யூ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு ஒரு கார்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800-900 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு காருக்கு மட்டுமே கிடைக்குது. கிட்டத்தட்ட இது ஒரு 10 கார் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு அது நல்ல அமௌண்ட்டு. ஸோ கிட்டத்தட்ட 10,000 பார்த்தீங்கன்னா அதிலே ஏர்ன் பண்ணிடலாம் நம்ம. ஸோ இப்போ அடுத்ததாக நம்ம வாங்காத ஒரே ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த ஹாட் டாக் வண்டி இருக்குல்ல. ஸோ அந்த வண்டியை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து வாங்கி அதையுமே நம்ம செட் பண்ணி வச்சுருவோம். ஸோ ஆல்மோஸ்ட் இது எல்லாமே வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த கேமை ஒரு 95% வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி இன்னும் பெண்டிங் வந்து இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரு அதுக்கப்புறமா பேஸ்மெண்ட்டு, இது ரெண்டு மட்டும் தான் நம்மளுக்கு பெண்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கோம். ஸோ அதை கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணலாம், அதாவது ஏதாவது ஒன்று பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் ஏதாவது ஒன்று வந்து அப்கிரேட் பண்ணணும். ஸோ அதுதான் பிளான் பண்ணியிருக்கேன், பார்ப்போம். ஸோ இதுதான் கைஸ் அந்த ஹாட் டாக் வண்டி. ஸோ நம்ம ஊர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காளான் கடை இந்த மாதிரிலாம் தள்ளுவண்டி கடையில் போடுவாங்களே, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இப்படி தான் இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணியே ஒரு கேமும் நம்மக்கிட்ட இருக்குங்க, ஃபுட் மேனேஜர் சிமுலேட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். என்னடா இவன் திருட்டு பையன் மாதிரி திருடன் ட்ரெஸ் போட்டிருக்கிறான், சரி ஓகே திருந்தி நம்ம கடையில் வேலை பார்க்க வந்திருக்கான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்குமே நம்ம ஸ்டாக்ஸ் வந்து வாங்கி வைக்கணுங்க. வாங்கி வச்சோன்னா தான் அதை வச்சு அவன் அந்த ஹாட் டாக்ஸ் எல்லாமே மேக் பண்ணி கொடுப்பான். அதே மாதிரி இந்த மிஷின் இருக்குல்ல, வெண்டிங் மிஷின், காஃபி, அதுக்கப்புறமா நம்ம இந்த லேஸ் பாக்கெட்டு இதெல்லாம் எடுக்கிறதுக்கு வச்சுருக்கோம்ல ஸ்நாக்ஸுக்கு. ஸோ அதுவுமே இன்னொரு ஒரு மிஷினை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கி போட்டுடலாம். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு இப்போ குப்பை நிறைய கிடைக்குது அப்படின்றதுனால நம்மளுக்கு எக்ஸ்பி ஏறுறது பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ இது வீடியோவில் ஒரு 8th லெவலில் நம்ம ரீச் பண்ணிவிடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரீச் பண்ணிவிட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் அவ்வளோதாங்க. ஸோ இந்த கேமோட எண்டிங் பார்ட்டுக்கு மட்டும்தான் வெயிட் பண்ணோம். ஓகே கைஸ், ஸோ இதை வச்சதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 ஸ்லாட்டுக்கு வந்து இந்த மேலே இருக்குல்லையா ரூஃப், அதை வந்து கம்ப்ளீட்டாக செட் பண்ணிட்டோம். ஸோ பக்கத்தில் இது இருக்குல்ல இந்த ஏரியாவுக்கு மட்டும் தான் நம்ம இன்னும் செட் பண்ணல. ஸோ அதையும் நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஃபுல் மேக்ஸ் அவுட் கணக்கு தான். ஸோ இதை பாருங்கள், பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு அந்த இடத்துல $30,000 போட்டிருக்கா, அதாவது செகண்ட் ஃப்ளோர்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட் ஃப்ளோர் தானடா வரும், எப்போ செகண்ட் ஃப்ளோர் வரும், என்னடா கான்செப்ட் இது. சரி ஓகே, அதுவும் அதுக்கு கீழே இருக்க அந்த பேஸ்மெண்ட் இருக்கு இல்லையா அது மட்டும் தான் பெண்டிங். ஆனால் அந்த செகண்ட் ஃப்ளோர் இருக்குல்ல அதுக்கே $30,000 வேணுங்க. வாங்க தலைமை எப்படி ஹாட் டாக் மேக் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். என்னடா இது காத்துலேயே ஹாட் டாக் மேக் பண்ணுற, இது வருங்க கேஏ பார்த்தீங்கன்னா அடியிலேருந்து எடுத்து கொடுக்குறான். சரி ஓகே, கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பக்ஸ் இருக்குது தான் செய்யும், நம்ம அதெல்லாம் பெருசாக இது பண்ணிக்க முடியாது. இதோ பாருங்கள் அந்த ஹாட் டாக்கே பார்த்தீங்கன்னா கீழே விழுது, அந்த மிஷின்லேருந்து அது மட்டும் தான் வரும். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேஸ் பாக்கெட் பிங்கோ மேடாங்கிள்ஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லேஸ் பாக்கெட் வந்து விடுவோம். என்ன லேஸும் வேறு பிங்கோ வேறையா, சரி ஏதோ ஒன்று விடுங்க கைஸ், அது விடும். அப்புறம் இந்த காஃபி மிஷினில் பார்த்தீங்கன்னா காஃபி வரும், அவ்வளோதான். ஸோ ஓகேங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 4th ஸ்லாட் இருக்கியா அதுக்கு அப்கிரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஒரு சைடு ரைட் சைடு ஃபுல்லாக முடிச்சிட்டேன், ஏன்னா ரிப்பீட்டடாக இந்த கேமில் நம்ம வந்து வாங்கி வாங்கி வைக்கணும். ஸோ அதனால தான் நான் வந்து ஃபுல்லாக எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ரெகுலர் கேம் பிளேவாக பண்ணல, ஏன்னா வாங்கி திரும்ப எடுத்துகிட்டு வந்து வைக்கணும், வாங்கி திரும்ப எடுத்துகிட்டு வந்து வைக்கணும், இப்படி தான் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக போயிட்டு இருந்தது. ஸோ அதனால தான் ஃபுல்லாக காட்டுறதுக்கு போல அங்கங்கே கட் பண்ணிவிட்டு ஸோ எண்டிங் மட்டும் காட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஸோ இதை வச்சதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபுல்லாக 4 ஸ்லாட்டுக்குமே வந்து இந்த ரூஃப் வந்து ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம கீழே இருக்கிற எல்லா ஏரியாவும் இருக்கு இல்லையா அது ஃபுல் மேக்ஸ் அவுட்டு கைஸ். ஸோ பக்காவாக இருக்குது.
ஸோ காசு வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஹெவியாக வரும், இனிமேல் வேறு லெவலில் வரும். ஸோ அதனால் நான் இதுக்கு வந்து காசு ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்றதுனால தான் இன்னுமே நான் அந்த செகண்ட் ஃப்ளோர் வந்து நான் அப்கிரேட் பண்ணல. ஏன்னா இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தாராளமாக அதை பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ அதனால தான் இதுக்கப்புறம் நம்மளுக்கு கேஷ் ரொம்ப நல்லாவே ஃப்ளோ இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து இன்னொரு ஒரு வெண்டிங் மிஷின், காஃபி வெண்டிங் மிஷின், அதே மாதிரி அந்த சிப்ஸ் பாக்கெட் எடுக்கிற அந்த வெண்டிங் மிஷின் ஒன்று வாங்கி வச்சுருவோம். யாரெல்லாம் இது வரைக்கும் லைக்கை போடலையோ மறக்காமல் லைக்கை போட்டுருங்க மக்களே, ஹிட்டி லைக் பட்டன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிப்ளேயர் கேம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ப்ளே பண்ண போகிறோம், ஒரு புது கேமு. ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக மல்டிப்ளேயர் கேம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் அதையும் சப்போர்ட் பண்ணுங்கள். உண்மையிலே வேறு லெவலில் இருக்க போகுது நாளைக்கு போடுற வீடியோ. ஸோ அதையும் பாருங்கள். நீங்களும் என் கூட சேர்ந்து விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எங்கங்க இங்கே உணவு ஒருத்தங்க தான் இருக்காங்க கேமரே கலெக்டர் பயில. என்னடா இது சவுண்டு கலெக்டர் சவுண்ட் மட்டும் கேட்குது, ஆளை காணவின் பாக்குறேன். ஏய் ஓடுறாங்க டி, என்னடா வேற காருக்கு ஓடுற, ஏன்னா என்னங்க இது சுற்றி நான் பாருங்க கான்கிரீட் வால் போட்டு வச்சிருக்கேன். அப்படி இருந்து எப்படி தான் வராங்கன்னு தெரில, வாசப்படியில் தான் வராங்க. இந்த கார்டு கொடுக்கறது சுற்றி எல்லா சைடுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ட்ரன்ஸே கிடையாது, இதுதான் ஒரு என்ட்ரன்ஸ். அப்புறம் எதுக்கு இந்த கார்டு அங்கிட்டு இங்கிட்டு சுற்றி கிடக்கானே தெரிய மாட்டேங்குதுங்க. ஸோ இவனுமே உள்ளே என்ட்ரி கொடுக்குறான், அதே மாதிரி இந்த பெயிண்ட் அடிக்கிறவனுக்கான ஃப்ரீ ஃபயர் மண்டையன் அவனுமே பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ரி கொடுத்துட்றாங்க, வந்து வரைஞ்சி வரைஞ்சி வச்சுட்டு போயிடறான், டார்ச்சர் பண்ணுறானு கை. ஓகே, இந்த ரெண்டாவது சிப்ஸ் மிஷினையும் பார்த்தீங்கன்னா எடுத்து இந்த இடத்துல வச்சு விட்ருவோம். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களும் என் கூட மல்டிப்ளேயர் விளையாடணும்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப், அதுக்கப்புறமா இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம் எல்லாமே இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் விளையாடுற கேம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே நான் வந்து ஷேர் பண்ணி விடுறேன். ஸோ நம்ம குரூப்பில் அங்கே எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன், நீங்களுமே டவுன்லோட் பண்ணி செஞ்சு விளையாடலாம். இன்கேஸ் விளையாட ரெடியாக இருந்தீங்கன்னா நான் குரூப்பில் மெசேஜ் போடுறேன், அதை வச்சு நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன ஒன்று கண்டிப்பாக டிஸ்கார்டு வேணுங்க, ஏன்னா டிஸ்கார்டு இருந்தால் தான் நானும் பேச முடியும் நீங்களும் பேச முடியும். ஸோ அதனால் மறக்காமல் டிஸ்கார்டு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்மக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேங்க டிஸ்கார்ட் சர்வர்லாம், ஆதி காலத்து சர்வர் ஒன்று இருக்குது அப்படியே. ஸோ அதையும் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குன்னு தான் நினைக்கிறேன், முடிஞ்சால் ஜாயின் பண்ணி பாருங்கள் அதுலேயுமே. ஓகே காய், ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் நினச்ச எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் பண்ணிட்டேன். பெண்டிங் வந்து இன்னும் இந்த லெவல் வந்து அப்கிரேட் பண்ணோம், அதே மாதிரி நம்ம அடுத்த பேஸ்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணோம், பேஸ்மெண்ட் இல்லை ரெண்டாவது லெவல். ஸோ பெண்டிங் வந்து நம்மக்கிட்ட பேக் பேக்கில் இந்த செடி இதெல்லாம் நிறைய கடந்துச்சு, சரி அது சும்மா எதுக்கு இருப்பானு அப்படின்னு இருக்கிற செடி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த பாட் வாங்கி அதில் ஃபுல்லாக செட் பண்ணி வச்சிட்டேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம போட்ட கேம்லேயே ரொம்ப ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா கேமை ஃபினிஷ் பண்ணது அப்படின்னா இந்த கேமாக தான் இருக்கும். எபிசோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான எபிசோட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஆனால் அப்படி சொல்ல முடியாதுங்க, ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுவே நம்ம இழுத்துருக்கோம் தான். ஆஹா, இங்கே பாருங்க டயரை கழட்டிட்டு போயிருக்கான் போலுங்க, அந்த கழட்டு போய் கவனிக்காமல் விட்டுட்ருக்கேன். சரி ஓகே, ஒரு $600ன்றது இப்போ இருக்கிற நம்ம இருக்கிற அந்த லக்ஸரி நிலைமைக்கு அது ஒரு இட்ஸ் நாட் அ பிக் டீல் காய்ஸ். அதனால் நம்ம வந்து $600 கொடுத்துருவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ கேஷுமே பார்த்தீங்கன்னா இப்படி வந்துட்டுருக்கு. இதை பாருங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு பெருசு ஓடுது பாருங்களேன், கண்ணு முன்னாடியே ஓடுது. எதுவும் கதவு கதை உடச்சி விட்டாங்களா என்னன்னு தெரியல. எந்திரா பஞ்சம் டாய்மண்டியா, எதுவும் அந்த இதுக்கு இல்லைங்க கான்கிரீட் வால், அது எதுவும் உடச்சி விட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் என்ட்ரன்ஸ் வழியாக தான் வரான் அது நல்லா தெரியுது, பட் இந்த செக்யூரிட்டி கார்டு தான் நம்மக்கிட்ட வாங்குற காசுக்கே உழைக்க மாட்டேங்கிறான், என்னத்தை பண்ண. ஓகே காய், ஸோ இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா கேஷ் கிட்டத்தட்ட ஒரு $72,568 கிட்ட இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக விளையாடி தான் இந்த காசுமே எனக்கு கிடச்சிது, அதனால் இந்த செகண்ட் ஃப்ளோரை வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன், சாரி அப்கிரேட் பண்ணிட்டேன். அடுத்து நம்மளுக்கு $45,000 கொடுத்தோம் அப்படின்னா பேஸ்மெண்ட் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடும். ஓகே, ஸோ இதுதாங்க, அதாவது செகண்ட் ஃப்ளோர் இல்லை, இது ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் நியாயமாக பார்த்தா, ஆனால் அப்படி வந்திருக்கு. ஸோ நம்மக்கிட்ட கேஷ்மே ஆல்மோஸ்ட் ஒரு $43,000 கிட்டே இருக்குது. ஸோ ரெண்டாவது பேஸ்மெண்ட் அப்கிரேட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு காசு இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணுவோம், இன்றைக்கி வீடியோவில் பண்ணணும்னு வச்சுங்க, ரொம்ப பெருசாக போய்ட்டு சுத்தமாக காசு இருக்காது அதனால தான். ஆனால் கம்பேர் பண்ணும்போது வேற மாதிரி இருக்குதுங்க. ஸோ இடம் பார்த்தீங்கன்னா வெறியாக இருக்குது. ஸோ காரை பார்க் பண்ணிவிட்டு இந்த சைடு இறங்கிறதுக்காக நினைக்கிறேன், அந்த சைடு ஒரு என்ட்ரன்ஸு, இந்த சைடு ஒரு என்ட்ரன்ஸு. காரை எப்போ ஏற்றுவீங்க, கார் ஏற்றுறதுக்கு வழியே கொடுக்கலையாங்க, ஸ்டெப்ஸ் தான் கொடுத்துருக்கானுங்க. ஆ அதுவும் இருக்குது பாருங்கள், ஸோ அந்த சர்வெலாம் வந்து கொடுத்துருக்கானுங்க. ஒரே சைடு வந்து கார் ஏற்றுறதுக்கும் ஒரு சைடு கார் எக்ஸிட்டுக்கும் நினைக்கிறேன். ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா கார் இப்படி போய் மேலே அங்கே பார்க் பண்ண வரும், அந்த சைடாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எக்ஸிட் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த இடத்துல தான் இவ்வளோ நல்லா யோசிச்சவங்க, ஓ இந்த கேட்டு வந்து பேஸ்மெண்ட்டுக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ அப்கிரேட் பண்ணோன்னே பேஸ்மெண்ட் ஓப்பன் ஆகும். சிரிப்பே இதில் என்னென்னா மேலே பார்த்தீங்கன்னா நம்ம கான்கிரீட் ரூஃப் போட்டோம், அப்புறம் எதுக்கு தான் நான் இந்த ரூஃபை வாங்கி வைக்கணும், ஏன்டா மென்டலுங்களா, என்னடா என் காசை பூரா எப்படா கறியாக்குறீங்க. ஸோ இருந்தாலும் நான் இந்த கான்செப்டை நானே யோசிச்சேங்க, ஏன்னா இப்போ அப்கிரேட் பண்ணுறோம், மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கான்கிரீட் வந்துடுது, அப்புறம் எதுக்குலாம் நான் காசு செலவு பண்ணி இதை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே யோசித்தேன். பட் இருந்தாலும் கேமோட ஃபிசிக்ஸ் அந்த மாதிரி தான், மெக்கானிசம் அப்படி தான் வச்சுருக்கானுங்க. ஏன்னா நம்ம இதை வைக்க வைக்க தான் நம்மளுக்கு எக்ஸ்பி வந்து அதிகமாக ஏறும் இல்லையா, காசுமே நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பக்காவாக செட் பண்ணி வச்சோம் அப்படின்னா தான் அந்த $1,000, $800, $900 அப்படின்றது இண்டிவிஜுவலாக ஒரு ஒரு காருக்கு கிடைக்கும். ஸோ இது கேமோட ரூல். ஸோ அதனால தான் கைஸ், அதனால யாரும் நினைக்க ஏதாவது நினைக்க வேண்டாம், நான் ப்ரோ நீ
அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதெல்லாம் நான் முன்னாடியே யோசிச்சேங்க, செலவே பண்ணாமல் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஏன்னா நம்ம எக்ஸ்பிஏச்சி தானே ஆகணும், அதுக்காக தான் விட்டேன். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து மேலே ஓப்பன் பண்ணோம் இல்லையா அந்த செகண்ட் ஃப்ளோரு, ஸோ அதில் வந்து நம்ம பார்க்கிங் கார் நிறுத்துறதுக்கே ஸோ அகெயின் நம்ம போய் பெயிண்ட் அடிக்கணும். ஆனால் ஒன்றே ஒன்று நினச்சா தாங்க நெஞ்செல்லாம் வலிக்குது, என்ன தெரியுமா? ஸோ இப்போ நான் இங்கே பெயிண்ட் அடிக்கிறேன்னா கார் எல்லாம் வந்து நிற்குமா? அகெயின் நான் இதுக்கு ரூஃப் போடணும், அதே மாதிரி இந்த சைடில் புல்லாக இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இது எல்லாத்தையும் நான் வந்து அடிக்கி 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 வச்சு, ஸோ அகெயின் நம்ம கீழே என்னென்னலாம் வேலை பண்ணணுமோ அந்த வேலை எல்லாத்தையும் திரும்ப பண்ணணும். பட் நான் இதை பண்ண போகிறேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. ஸோ ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்ம எண்டிங்க்கு வந்துட்டோம். ஸோ கேமை வந்து முடித்தா போதும், ஃபுல் மேக்ஸ் அவுட் வந்து ஆல்மோஸ்ட் மேக்ஸ் அவுட் தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இன்றைக்கி வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்லாட்ஸ் எல்லாத்தையுமே பெயிண்ட் அடித்து ஓப்பன் பண்ணிடுறேன். பேலன்ஸ் இருக்கிற எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோவில் பெயிண்ட் அடித்து அதையுமே நான் ஓப்பன் பண்ணிடுறேன். என்ன ஒன்று, இந்த மேலே ரூஃப் வைக்கிறது இதெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாமே ஜஸ்ட் ஒரு டெஸ்டிங் மட்டும் இந்த வீடியோவில் செக் பண்ணிக்கலாம். மேபி நான் சொல்கிறது தப்பாக கூட இருக்கலாம், அதனால் அது மட்டும் வாங்கி ஸோ இந்த ரூஃப்லாம் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிடலாம். ஓகேங்க. ஸோ 8வது லெவலில் இந்த கேமில் ரீச் பண்ணியாச்சு. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்னது அதுதான், 7-8 வேணும் ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மேக்ஸ் அவுட் 8வது லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரீச் பண்ணியாச்சு. இது அப்படியே இருக்குது. ஓகே, அந்த என்ட்ரன்ஸ் வழியாக தானே ஏறுவானுங்க, இந்த வழியாக வரமாட்டானுங்க, அதனால் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரூஃப் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன், ஏன்னா நம்ம டெஸ்டிங் பண்ணணும் இல்லையா, அதுக்காக சொல்லிட்டு காட்டுதுங்க வேறு மாதிரி. ஸோ திரும்ப நான் சொன்னது தான், மேலே இந்த ரூஃப் வைக்கணும், பின்னாடி பார்த்தீங்கன்னா செடி இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாமே நம்ம வாங்கி அடுக்கணும். பட் இதெல்லாம் நான் எதுவுமே பண்ண போகிறது இல்லை. ஸ்லாட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அந்த பேஸ்மெண்ட் இருக்குல்ல அதை நான் வந்து ஓப்பன் பண்ணிடுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டோம் அப்படினால கேம் ஆல்மோஸ்ட் 100% முடித்த கணக்கு தான். ஸோ அதனால் இந்த ஸ்லாட்ஸை மட்டும் ஓப்பன் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ நம்ம பேஸ்மெண்ட் ஓப்பன் பண்ணோன்னு வச்சுங்க, அங்கேயும் நம்ம பெயிண்ட் அடிக்கணும், செடி நட்டு வைக்கணும், இந்த வேலையெல்லாம் அங்கேயுமே கொடுப்பாங்க. ஸோ ஒரு கேமை முடிஞ்ச கேமுக்கு எதுக்கு இவ்வளோ வேலை பண்ணணும் அப்படின்றது என் தாட்டுக்கு இருக்குது. ஸோ அதனால் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பேஸ்மெண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லாம் ஸ்லாட்டை மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டுருலாங்க, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தராக இந்த செடி வாங்கி வைக்கிறது இதெல்லாம் நம்ம வந்து பண்ண வேண்டாம், ஏன்னா வேஸ்ட் ஆஃப் டைம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதனால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ இந்த கேமோட எண்டிங் வீடியோ. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த கேமுக்கு ரொம்பவே சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தீங்க ப்ரோ, பார்க்கிங் சிமுலேட்டர் போடு ப்ரோன்னு சொல்லி. ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிகள். இதோட லாஸ்ட் எபிசோட் கைஸ் ஸோ கூடிய சீக்கிரமே பார்த்தீங்கன்னா வரப்போகுது. இதுக்கப்புறம் நம்ம இந்த பார்க்கிங் சிமுலேட்டர்லேயே வந்து நான் அந்த பீச் சைடில் வச்சு பண்ணுற மாதிரி ஒரு டிஎல்சி சொல்லியிருந்தேன், ட்ரைலர் கூட ஷோ பண்ணியிருப்பேன். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூடிய சீக்கிரத்தில் அதையுமே நம்ம பேரலாக ஸ்டார்ட் பண்ணுவோம். வீடியோலாம் யார் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்களோ ஸோ அவங்க எல்லோரும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், டிஎல்சி போடு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதிகமாக டிஎல்சின்னு கமெண்ட் வந்துச்சு அப்படின்னா நான் அந்த இதோட அந்த டிஎல்சி வெர்ஷன் சொன்னோம் இல்லையா பீச்சில் ப்ளே பண்ணுற மாதிரி, ஸோ அதை நான் பர்ச்சேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக அந்த வீடியோஸையும் நான் சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ மறந்துடாமல் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோக்கு 300 லைக் டார்கெட்டை ரீச் பண்ணிவிடுங்க மக்களே. ஸோ முன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா லைக் டார்கெட் எதுவுமே நீங்கள் ரீச் பண்ண மாட்டேங்கிறீங்க, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா போடுறதுக்கு ரொம்பவே ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. என்னடா நம்ம கஷ்டப்பட்டு போடுறோம், நம்ம ஆளுங்க லைக் போட மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ அதனால் மறக்காமல் எல்லோரும் லைக்கை போடுங்க காய்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி மல்டிப்ளேயர் கேம்ஸ் அதாவது புது புது கேம்ஸுமே ட்ரை பண்ண ஆரம்பிச்சுட்ருக்கோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து. ஏன்னா இவ்வளோ நாள் நான் மட்டும் தானே ப்ளே பண்ணி போட்டுட்ருந்தேன். ஸோ அதனால் மல்டிப்ளேயர் கேம்ஸ் போட்டு கொஞ்சம் ஃபன்னாகவே பார்த்தீங்கன்னா அவங்களெல்லாம் வச்சு நல்லா பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஸோ அந்த கேமே ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அதுவுமே இந்த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு வீடியோவாக வந்து வர ஆரம்பிச்சிடும். அந்த அதுக்குமே பார்த்தீங்கன்னா நல்லா சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்ட்டு நம்புகிறேன். ஓகேங்க. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோ நம்ம வந்து முடிச்சுக்குவோம். நான் சொன்ன மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பண்ணிட்டேன். ஸோ இதோட நெக்ஸ்ட் பார்ட் எண்டிங் பார்ட். ஸோ எல்லாரும் ரெடியாக இருங்கள் மக்களே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ்.